மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்தா, ஒரு மாசம் அங்க இருந்தா. நேத்து பேசினால ரெண்டு மணிக்கு நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், படு பாருங்க எப்படி கொடுமை. வண்டலூர் அருகே கல்லூரி முதல்வரின் மனைவி திடீரென தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் அவரின் கணவரிடத்தில் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பொம்மியம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜரத்தினம். இவரது மகளான லாவண்யாவுக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் சாத்தனவலசு என்ற பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவரது மகன் வெங்கடேஷ் என்பவருக்கும் கடந்த 2009 திருமணம் நடந்தது. வெங்கடேஷின் தந்தை செல்வம் போலீஸ்காரராக பணியாற்றி வருகிறார். தனியார் கல்லூரியில் துறை முதல்வராக பணியாற்றி வரும் வெங்கடேஷ் மேலக்கோட்டையூர் காவலர் குடியிருப்பில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் லாவண்யா திடீரென வீட்டின் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக வெங்கடேஷ் தனது மாமியார் உஷாராணிக்கு போன் மூலம் தகவல் கொடுத்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த லாவண்யாவின் தாயார் உஷாராணி தாளம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தன் மகள் தற்கொலை செய்யும் அளவுக்கு கோழை இல்லை என்றும், தன் மகளை வெங்கடேஷ் அவரது தாயார் மற்றும் தந்தை செல்வம் ஆகியோர் தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வந்துள்ளதாகவும், தன் மகள் சாவில் மர்மம் இருப்பதாகவும் புகாரில் அவர் கூறியுள்ளார். மேலும் ஆர்டிஓ விசாரணை வேண்டும் என புகார் அளித்துள்ளார். மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்தா, ஒரு மாசம் அங்க இருந்தா, பெங்களூர்ல இங்க ரெண்டு மாசம் இருந்துக்கிறா. நேத்து பேசினாலே ரெண்டு மணிக்கு நல்லா தானே பேசினா, எனக்கு தெரியலையே எதனா கஷ்ட நஷ்டம் சொல்லி இருந்தா தெரிஞ்சுக்கணும். நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன், படு பாருங்க எப்படி கொடுமை. புகார் கொடுத்துட்டுதான் அவங்க காலையில இவ்வளவு நேரம் வரைக்கும் அங்கதான் எல்லாம் கொலை தான் பண்ணாங்க. எங்களுக்கு அது 100% தெரியும், அவன் தான் செஞ்சது. அவ்வளோதான், மாமியா தான் புருஷங்காரன்தான், அவங்க தான் செஞ்சது கன்ஃபார்மாக சொல்லுவேன். எழுதி ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துக்கிறேன், என் பிள்ளைய வாரி கொடுத்துக்கிறேன்னு அவங்கள சும்மா விட மாட்டேன். அதன் அடிப்படையில் வெங்கடேஷ் மீது மனைவியை துன்புறுத்துதல், தற்கொலைக்கு தூண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. லாவண்யாவின் இறுதி சடங்குகள் முடிந்த பிறகு காவல் நிலையத்தில் வைத்து வெங்கடேஷை விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். மேலும் உடற்கூறு ஆய்வறிக்கை வந்த பிறகுதான் மேற்கொண்டு விசாரணையில் சாவில் மர்மம் இருக்கிறதா இல்லையா என முழு விவரம் தெரியவரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.